கரிபு மகாகாளி. கடந்த அத்தியாயத்தில் பகவானுக்கும் பலராமுக்கும் இடையே நடந்த நிகழ்வுகளை நாம் அனுபவித்து மகிழ்ந்தோம். இப்பெல்லாம் பகவானை தேடி இளம் வயதினர் புதியவர்கள் பலர் நெருங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படியான வரிசையில் பாபுராம் என்பவர் பகவானை சந்திக்க வேண்டும் என ஆவல் கொள்கிறார். சில அத்தியாயங்களுக்கு முன்பாக நாம் பகவான் தனது மகன் போல் பாவித்தார் என ஒருவரை குறிப்பிட்டோம். அவர் பெயர் ராக்கால். அந்த ராக்கால்னுடைய வகுப்பு தோழர் தான் இந்த பாபுராம். ராக்கால் வாரந்தோறும் பகவானை சென்று சந்திக்கிறார், உரையாடுகிறார், பல அனுபவங்களை பெறுகிறார் என்பதை அவரோடு பேசுகிற போதெல்லாம் கேட்டறிகிற பாபுராமுக்கு அந்த ஆவல் மெல்ல மெல்ல துளிர்க்கிறது. நாமும் சந்தித்தால் என்ன என்கிற ஆசை மேலிடுகிறது. ஒரு நாள் ராக்காலிடம் சொல்கிறார், நீ என்ன தட்சிணேஸ்வரம் ஆலயத்துக்கு அழைத்து போ, அடுத்த முறை நீ போகிற போது நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கென்ன நம்ம சந்தோஷமாக போவோம் வா அப்படின்னு அவரும் கூப்பிடுகிறார். இருவரும் கல்கத்தா நகரிலிருந்து தட்சிணேஸ்வரம் காளி ஆலயத்திற்கு கங்கையில் படகு பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த படகுல ராம்தயாள் என்கிற ஓர் பக்தர் பயணம் செய்கிறார். அவர் ஏற்கனவே பகவானை நன்கு அறிந்தவர். இந்த நேரத்தில் ராக்காலோடு உடன் வந்து கொண்டிருக்கிற புதியவரான பாபுராம் இப்போ நாம் போகிற அந்த இடத்துல என்ன மாதிரி அனுபவம் நமக்கு கிடைக்கும், அது எப்படி இருக்கும் என பலவாறான யோசனைகளோடு அந்த பயணத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரம் ராக்கால் கேட்குறாரு, இரவு தங்கிடலாம்ல கோயிலில் அப்படின்னு கேட்குறார். பாபுராமுக்கு ஒரு யோசனை, நாம் பார்க்க போகிறது ஒரு சன்னியாசிய, அவர் அநேகமாக ஒரு ஓலை குடிசையில் இருப்பார், அங்கே என்ன வசதி இருக்கும், அதில் நாம் எப்படி தங்க முடியும், அங்கே ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி இருக்குமா, இப்பயே மாலை நேரம் அடங்க ஆரம்பித்து விட்டது, நாம் போய் சேருகிற போது இரவு வந்துடும், இருட்ட தொடங்கினதுக்கு பிறகு அங்கே போய் எப்படி தங்குறது, பல யோசனைகள் வருது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் தட்சிணேஸ்வர ஆலயத்திற்கு வந்ததில்லை. இந்த யோசனையெல்லாம் ராக்கால் டெக்ஸ் கேட்குறார், என்னப்பா திடீர்னு ராத்திரி அங்கே தங்க முடியுமான்னு கேட்குறியே, அங்கே வசதியெல்லாம் எப்படின்னு தெரியாமல் எப்படி தங்குறது, சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி இருக்குமா, அங்கே அக்கம் பக்கத்தில் கடைகண்ணி இருக்குமா அப்படின்லாம் கேட்குறார். சரி சரி வா வா அங்கே பார்த்துக்கலாம், எதாக இருந்தால் என்ன நம்ம அனுசரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். படகு தட்சிணேஸ்வர காளி கோயில் படித்துறையில் வந்து நிற்கிறது. பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய படகு அது. பலர் இறங்குகிறார்கள். பாபுராம் முதல் முறையாக அந்த தட்சிணேஸ்வர காளி கோயில் வளாகத்தில் வந்து பாதத்தை பதிக்கிற போது பிரமித்து போகிறார். நம்ம ஏதோ ஓலை குடிசையாக இருக்கும் நினச்சா ஒரு பிரம்மாண்ட தோற்றத்தோடு இருக்கிற கோயில் வளாகம் அந்த நந்தவனம் அப்படியே மிரட்டுத. பெரும் மாட மாளிகையில் கூடிய ஒரு அரண்மனை போல அலங்காரமாக இருக்க அடட அப்படின்னு அவர் உள் நுழைந்த பொழுதே அவருக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படுகிறது, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. பெரிய இடத்துக்கு தான்ப்பா வந்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறார். ராக்காலும் உடன் வந்த பாபுராமும் ராம்தயாலும் பகவானுடைய அறைக்கு போகிறார்கள். அங்கே பகவான் இல்லை. உடனே ராக்கால் என்ன சொல்கிறார், பகவான் வந்து மகாகாளி சன்னிதானத்தில் நிற்பார், நான் போய் பார்த்து அழைச்சிட்டு வரேன், நீங்கள் அறையிலே இருங்க அப்படின்னு அவர்களை அங்கே இருக்கும்படி செய்துவிட்டு காளி கோயிலுக்கு போய் பகவானை கரம் பிடித்து மெதுவாக அழைத்து வருகிறார். பகவான் அந்த பாதையில் அப்படியே தட்டு தடுமாறி நடப்பவரை போல அப்படியே தள்ளாடி தள்ளாடி வருவதை போல வருகிறார். விருந்தினர்களை கண்டதும் மகிழ்ச்சி அடைகிறார். அதில் புதியவர் இந்த பாபுராம். அந்த நேரம் ராம்தயாள் சொல்கிறாரு,
பகவான் இந்த பாபுராம் யார் தெரியுதா, உங்களோடு மிக நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிறாரே பலராம், அவருடைய சொந்த மைத்துனர் தான் இவர். அப்படியா, பலராமுடைய சொந்தக்காரரா நீ? அப்ப நீ எனக்கு சொந்தக்காரராயிட்டப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு பகவான் அப்படி துள்ளி குதிக்கிறார். காரணம், பகவான் வந்து ஒரு வீட்டில் மதிய சாப்பாடு சமைச்ச சாப்பாடு பிராமணர் அல்லாதவரிடம் சாப்பிட்றார்னா அது பலராம் வீட்டில் தான். பலராம் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், அதை கடந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். அந்த பலராமனுடைய உறவினர்னுடைய ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். உடனே பாபுராம கிட்டகவா அப்படின்னு கூப்பிட்டு அவர் முகத்தை அப்படி கூர்ந்து பார்க்கிறார். எங்க, கையை நீட்டு, கால் பாதத்தை காட்டு அப்படின்னு தலையாட்டி கொள்கிறார். சரி சரி அப்படின்னு ஒரு அபிநயம் பிடிக்கிறார். உன்னிடம் இருந்து உன்னுடைய உள் அடையாளங்களை எல்லாம் நான் பார்த்து விட்டேன், அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பகவானுக்காக உணவு எடுத்து வந்திருக்கிறார் ராம்தயால், அதை பகவானிடம் சமர்ப்பணம் பண்ணுகிறார். சிறிதளவு அதிலிருந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்தவர்களுக்கு கொடுக்கிறார். அதை வந்தவர்கள் சாப்பிடுகிறார்கள். இரவாகிவிட்டது. பகவானுடைய அறைக்கு வெளியே இருக்கிற வராந்தாவில் இரவு படுத்துக்கொள்கிறார்கள். ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பார்கள். அந்த ஆலயத்திற்கென பணி செய்யக்கூடிய இரவு காவலர்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆலயத்தை சுற்றி வலம் வருகிற போது ஒருவித ஓசை எழுப்புவார்கள். அப்படி எழுப்பிய அந்த ஓசையில் பாபுராமும் ராம்தயாலும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. அந்த நேரம் பகவான் அறையிலிருந்து வெளியே வருகிறார். தன்னுடைய மேல் துண்டையெல்லாம் அப்படி உருட்டி கைக்குள் வைத்து கொண்டு தன்னுடைய பஞ்சகஜ வேட்டியை அப்படியே மேலே இழுத்து கொண்டு ஒரு மது போதையில் நடந்து ஒருவர் போற அப்படியே வந்து, என்ன தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறார். இல்லை பகவான், இந்த நரேன பாத்தியாப்பா, நல்லா இருக்கானா? நல்லா இருக்காரு, வர்றதே இல்லைப்பா. எனக்கு அவனை பார்க்காம ஈர துணியை பிழிகிறது மாதிரி மனசு வலிக்குது. நீ கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போ சொல்றியா அப்படின்னு கேட்குறார். சொல்கிறேன் பகவான். சரி சரி படுத்துக்கோ அப்படின்ட்டு அறைக்குள்ளே போகிறார். 1 மணி நேரம் ஆகிறது. மறுபடி பகவான் வருகிறார். அப்பா நெஞ்செல்லாம் வலிக்குதுடா, அவனை வர சொல்லு, அவனை பார்க்கணும், அவன் நாராயணனுடைய அவதாரன்டா, அவன் தெரியாமல் நிற்கிறான், எனக்கு துணி பிழிகிற மாதிரி இருக்கு, வலிக்குது அப்படிங்கிறார். திரும்ப நடந்து உள்ள தள்ளாடி தள்ளாடி போகிறார். புதியவராக வந்திருக்கிற பாபுராமுக்கு இந்த காட்சி அறகுறையாக இருந்த தூக்கத்தெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு, என்னடா ஒரு பக்தனுக்காக இப்படி இயங்குறாரு, அவன் வரணும், அவனை பார்க்கணும், பார்க்கலனா ஈர துணியை பிழிகிற மாதிரி என் நெஞ்சை பிழியுது வலிக்குதுங்கிறாரு. இவ்வளவு அன்பும் கருணையும் அவருக்கு இருக்கு, ஆனால் அந்த பயம் வரலையே. இப்படி ஒருத்தனாக இருப்பான், இப்படி ஒருத்தன் ஒரு பக்தனாக ஒரு சிஷியனாக இருப்பானா, குருவை தவிக்க விடுறானே அப்படின்னு இவருக்கு ஒரு ஆதங்கம் வருது. அடுத்த நாள் விடுகிறது. பகவான் பஞ்சவடியில் இருக்கிறார். இவர்கள் பகவானை பார்த்து சொல்லிவிட்டு விடைபெறுவதற்காக அங்கே போகிறார்கள். பாபுராம் வயதில் இளையவர், இளைஞர்,
இளம் வயதிலேயே அவருக்கு திருமணத்தின் மீது நாட்டம் இல்லை. அவருடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து வேண்டும்னு சொன்ன தற்கொலை பண்ணி பெண்ணும் மிரட்டுவார். அவருக்கு ஒரு தனிமையான நந்தவனத்தில் தனியே இருந்து தவம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரும் கனவு உண்டு. வந்த இந்த இடத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்ததும் அந்த கனவு நிஜமானது போல ஏங்குறார். இப்படி ஒரு இடம் கிடைத்திருக்கிறது, இப்படி ஒரு அற்புதமான எளிய குரு இருக்கிறாரே, இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம ஏங்கினோமே, இப்போ எல்லாம் நம் கைவரப்பட்டிருக்க ஒரு சிறந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த இடத்துல பாபுராம் ஒரு விஷயத்தை பார்க்குறார். இரவெல்லாம் தூங்காமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நரேன பாத்தியா வர சொல்லு வர சொல்லுன்னு தூங்குறவங்களையும் எழுப்பியவர் இவர்களுக்கு முன்பாக எழுந்து சென்று பஞ்சவடியில் அமர்ந்திருக்கிறார். இரவு தூங்காத களைப்பு எதுவும் பகவானுடைய முகத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சற்று இளமையான தோற்றமாக தெரிகிறார். நேற்று இரவு பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் இளமையாக இருக்கார், புத்துணர்ச்சியாக இருக்கிறார். வந்தவர்கள் பகவானிடம் சொல்லிவிட்டு விடைபெறுகிறார்கள். பாபுராமை பார்த்து பகவான் மறுபடியும் வா அவ்வோ அப்பப்போ வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாபுராம் மிகுந்த ஆர்வத்தோடு பகவானை சந்திப்பதற்காக தட்சிணேஸ்வர காளி ஆலயத்திற்கு வருகிறார். பகவானுடைய அறையில் பக்தர்கள் சிலர் அமர்ந்திருக்கிறார்கள். பாபுராமை கண்டதும் வந்துட்டியா பஞ்சவடிக்கு போ, அங்கே நரேன் வந்திருக்கிறான், நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களோட போ சேர்ந்து பழகி நல்ல கலகலன்னு பேசி சிரித்து நண்பர்களாக இருங்க, அங்கே போ அப்படின்னு அனுப்புகிறார். பஞ்சவடியை நோக்கி பாபுராம் போகிறார். பாபுராமை பார்த்ததும் ராக்கால் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கும் நரேன் என்கிற விவேகானந்தருக்கும் அறிமுகப்படுத்துகிறார். அந்த கூட்டத்தில் வசீகர சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிற விவேகானந்தரை பார்க்கிற பாபுராம் அப்படி பிரமித்து போகிறார். என்ன ஒரு பேச்சு, வசீகரம், பொழிவு எல்லாம் அவரை வந்து வச்சகன் வாங்காமல் பார்க்கும்படி செய்கிறது. இப்பொழுது ஆற்றலாக இருக்கிறானே பார்க்கறதுக்கே அப்படின்னு நினைக்கிறார். அந்த நேரம் விவேகானந்தர் அங்கே இருக்கக்கூடியவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு பாடலை ராகம் எடுத்து பாடுகிறார். அட்டாட்ட எவ்வளோ திறமை அவனிடம் புதைந்திருக்கிறது அப்படின்னு பாபுராம் வந்து ரொம்ப ஆசையாக பார்க்கிறார். இவன் வரலேன்னு எப்படி தவிச்சார் அப்படிங்கிற நினைவும் அவருக்கு வருது. இந்த பாபுராம் யாரு அப்படிங்கிறத பிற்காலத்தில் சீடர்கள்கிட்ட பகவான் சொல்லியிருக்கிறார். வந்ததும் கையை காட்டு காலை காட்டு முகத்தை காட்டுன்னு கேட்டாரே, பிற்காலத்தில் சொல்கிறாரு அவனை பார்க்கிற போது முதல் பார்வையில் ஒரு தேவதை தெரிந்தால் கழுத்தில் ஒரு அட்டிகை அணிந்திருந்தால் ஒரு பெண் தேவதையினுடைய மற்றொரு மறுபிறப்பு தான் இந்த பாபுராம். அவன் சுத்த பாத்திரம், கரந்த பால அந்த பாத்திரத்தில் வைக்கலாம், கெட்டு போகாது. மன தூய்மை நிறைந்தவன், அப்பழுக்கற்றவன் அப்படின்னு பாபுராம மற்றவர்களிடம் உயர்த்தி சொல்லுவார். பகவான் வந்து பக்தர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிற போது தன்னை மறந்து சமாதி நிலை அடைந்து அப்படி சாய்கிற போதும் உடல் தள்ளாடுகிற போதும் நின்று கொண்டே இருக்கும்போது ஒரு காலை தூக்கி இன்னொரு காலில் வைத்து ஒற்றை காலில் அப்படி நிற்கிற போதும் விழுந்து கைகால் உடைந்து விட்டால் என்ன செய்வதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பக்தர்கள் பலர் எழுந்து அப்படி சுற்றி முற்றி அவர் சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக பக்கபலமாக நிற்பார்கள். ஆனால் அதில் எல்லாரும் அவர் மேனியை தொடரத்துக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். சிலர் தொட்டதும் அவர் டக்குன்னு வலிவேதனையோடு அவருக்கு ஒரு விழிப்பு வந்துவிடும். ஆனால் பாபுராம் தொடுவதை பகவான் ஒருபொழுதும் தடுத்ததில்லை. பாபுராம் தொடுகிற போதே அவருக்கு சமாதி நிலையும் வரும், அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் பாபுராம் அருகில் இருந்தால் மற்றவர்கள் பகவானை நெருங்கி தொட வேண்டிய அவசியம் இருக்காது. பகவானிடம் நெருக்கமாக பழகி அவருக்கு பல தொண்டுகளை புரிந்த பாபுராமுக்கு
இறைவனை காண வேண்டும் என்கிற ஒரு பெரும் வேட்கை உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதனா நிலையில் உயர்ந்த நிலையான பாவ நிலை தனக்கு சித்தியாக வேண்டும் என பகவானிடம் விண்ணப்பிக்கிறார். உடனே பகவான் மகாகாளியிடம் அவனுடைய கோரிக்கையை கேட்கிறார். இது மாதிரி கேட்கிறான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணு. அவனுக்கு பாவநிலை கிடையாது, அத்வைதத்தில் ஒரு உயரிய உன்னத நிலையை அடைவான் அப்படின்னு மகாகாளி அனுகிரகம் பண்ணுறாங்க. அதை கேட்டதும் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உனக்கு இந்த நிலைக்கு வரும்பா, அம்பா சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக பாபுராம அனுதினமும் பகவானை வந்து சந்திப்பதும் பலவிதமான ஞான பாடங்களை பயில்வதுமாக இருக்கிற நேரத்தில், ஒரு முறை ஆலயத்தில் காவல் பணி செய்கிற ஒரு காவலர் என்ன சொல்கிறாரு, இந்த பாபுராம எதிர்கொண்டு, என்னப்பா நிறைய பேர் இப்படியே வந்து அவரோட சும்மா உட்காந்து கும்மாலம் அடித்து பேசி சிரித்து அவர் கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு வயிறை வளர்த்துட்டு இப்படியே வெட்டியாக போயிட்டுருக்குறானுங்க. நீ கொஞ்சம் கருத்தான பிள்ளையாக இருக்கிற, நீ சாமிகிட்ட நிறைய சக்தியெல்லாம் இருக்குது, அவர் நினச்சா அதை இதை செய்ய முடியும், இப்படி வெளியில் தெரியாத மாதிரி பைத்தியம் மாதிரி இருந்துகிட்ருக்கிறாரு, நீ ரொம்ப நெருக்கமாக அவர்கிட்ட பழகிற, நீ கொஞ்சம் அதெல்லாம் அந்த சித்தெல்லாம் கேட்டு வாங்க, பெரியால் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை அறையில் அமர்ந்தவாறே அனுமானித்து விடுகிறார் பகவான். அந்த காவலையாளியோடு பேசிவிட்டு பகவான் அறைக்கு வந்த பாபுராமிடம், என்ன நீ என்னிடம் கேட்க போகிற அப்படின்னு கேட்குறார். பாபுராம் வந்து அமைதியாக நிற்கிறார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பதற்கு என்ன இருக்குது, நான் என்ன சம்பாதித்திருக்கிறேனோ, என்னிடம் என்ன இருக்கிறதோ அது முன்பே உன்னுடையதாகிவிட்டது. அதாவது என்னிடம் நெருக்கமாக இருக்கிற பக்தர்கள் சீடர்களுடைய சொத்தாக அது மாறிவிட்டது. என்னிடம் இருக்கிற எதுவும் எனக்குரியதல்ல, எல்லாம் உங்களுக்குரியது. நீ சற்று கவனம் தவறி உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த அன்பான பழக்கத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு பிச்சைக்காரனை போல வந்து கேட்டுட்டு நின்றுடாத. அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பையும் இந்த உறவையும் பாதிக்கும். அதுக்கு பதிலாக இன்னும் நீ என்னிடம் மிகுந்த அன்பையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியவனாக, இந்த உறவை மேம்படுத்தக்கூடியவனாக நீ நடந்து கொண்டால் இந்த சொத்துக்களுக்கான சாவி உனக்கே வந்துவிடும் அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணுறார். இப்படி தன்னிடம் வரக்கூடிய இளைஞர்கள் பலருக்கு தன்னுடைய விசாலமான ஞானத்தினால் அவர்களுடைய விளக்கின் திரியை தூண்டிவிட்டு வெளிச்சம் பெறும் வகையில் வழிநடத்தப்பட்ட பாபுராம் தான் பிற்காலத்தில் பிரேமானந்தர் எனும் நாமத்தோடு புகழுடைய துறவியாக விளங்கினார். பகவானுடைய வாழ்வில் அடுத்தடுத்து என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். ஹரி ஓம் மகா.